பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கூப்பிடுச்சாரு. என்ன சொல்றாரு? விசாரணை பண்ணணும், ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் இன்வால்வ் ஆயிருக்காரு, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காரு. நாங்க சொல்ல, நான் இவர் யார் எங்களுக்கு போய் சொல்றது? நாங்க தான் சொல்றோமே, காலையில காவல்துறை அதிகாரிதான் சொல்லியிருக்கோம். இறந்தது எங்க குடும்பத்துல ஒருத்தருங்க, எங்க குடும்பத்துல இறந்தத பத்தி இவருக்கு என்ன கவலை இருக்கா? இவரெல்லாம் கேலி கிண்டல் பேசணும் தானே அவங்களெல்லாம். எங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு, எங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை நாங்கள் எப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும், எப்படி அந்த விசாரணையை நாங்கள் கண்டறிய வேண்டும் என்றதான் எங்களுக்கு தெரியும். அவர் அவருக்கு இதில் தலையிடுறதுக்கு என்ன வேணும்? முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அவர் இரங்கல் சொல்லலாம். அவர் ஒரு இறப்பை போயிட்டு கொச்சைப்படுத்துறது அரசியல் ஆக்குறது என்ன முறையாது? இதான் நான் அநாகரிகமற்ற கட்சிக்காரர்கள் தான் அந்த பாஜகவில் இருக்கிறாங்க. எதை எந்த அரசியலையும் அவங்க அவங்க கட்சியில் எவனா யாராவது இது மாதிரி இறந்துருந்தா நாங்கள் இது மாதிரி கமெண்ட் அடிப்போமா, பேசுவோமா? எங்களுக்கு அந்த கடமை இருக்குது, எங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. எப்படி நடந்திருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம், குறிப்பாக எங்கள் கட்சி தோழர்களுக்கு சொல்லுவோம், நாங்கள் எங்கள் தலைமைக்கு சொல்லுவோம். எங்கள் தலைமை விட்டுறோம் அவளை சாதாரணமாக. அதனால் அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். ரைட். இல்லை, எனக்கே இன்றைக்கி காலையில் தாங்க தெரியும். இன்றைக்கி காலையில் 7:30 மேலே தான் தகவல் சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உடனே அவங்க குடும்பத்தார் அவருடைய சொந்த அண்ணங்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறார், அண்ணாச்சி இது மாதிரி நடந்திருக்கு, 2 தினங்களாக அவர் காணலை, கடிதம் எழுதி வச்சுருக்காருன்னு. உடனே காவல்துறையும் அனுப்புனாங்க, அவர் வீட்டில் இருக்கிறோம் அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த கடிதத்தை படித்த பிறகு உயர் காவல்துறை அதிகாரியிட காலையில் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது 12 மணிக்குள் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், கடைசியாக இருந்த எந்த டவரில் இருந்துச்சு, எப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கார் ஃபோனெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு சத்யமூர்த்தி பவன் வரும்பொழுது ஒரு உயர் காவல்துறை அதிகாரி தொடர்பு கொண்டு சொன்னார், சார் இதுமாதிரி சடலமாக அவரை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு. தெளிவான விசாரணை, நேர்மையான விசாரணை, எந்தவித சங்கடங்களும் எங்களை ஆக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேர்மையாக விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் திருநெல்வேலிக்கு இப்போ சென்று கொண்டு இருக்கிறேன். தேங்க்யூ.